அதாவது நீங்கள் எதையோ செய்கிறது வந்து உங்களுக்கு கோபம் வருதா? செஞ்சதை திருப்பினா எதை திருப்பி அப்படி செய்கிறாரு? தவறுதலாக அப்படி ரெண்டு தர திருப்பி திருப்பி செய்கிறாரா? சரி, அது உங்கள் சூழ்நிலையை பொறுத்து பார்த்துக்கிடுங்க. நீங்கள் வந்து அவங்களுக்கு கோபப்படுற மாதிரி கேட்காதபடி கோபம் வராத மாதிரி கேட்குறது எப்படின்னு தெரிஞ்சுக்கிடுங்க. தெரிஞ்சுக்கிட்டு கேளுங்க. இல்லை, அது வந்து கொடுக்கறதுங்கிறது வந்து அது அவங்களுடைய ஒரு விருப்பத்தில் அவங்க கொடுக்குறாங்க, அதில் நம்ம தடை பண்ணாதுங்க. இப்போ அதனால் உங்களுக்கு பொருளாதாரம் நஷ்டம் ஆகி போச்சுன்னு சொன்னால் நீங்கள் அதை என்னென்னு கேளுங்க. இல்லை, இப்போ நீங்கள் புறப்படும் போது எப்படி எப்படி கம்ப்ளைண்ட் பண்ண போகிறேன்னு சொல்லிகிட்டே வந்தீங்களா? ஆ, சரி சரி, அது நீங்களாக நீங்களாக முடிவு பண்ணிவிடுங்க. நீங்கள் கணவன் மனைவியாக முடிவு பண்ணிவிடுங்க. இல்லை, அது நீ அது நீங்கள் ரெண்டு பேருமா சேர்ந்து முடிவு பண்ணுங்க. நீங்கள் ரெண்டு பேருமா சேர்ந்து முடிவு பண்ண வேண்டிய விஷயம் அது. சரி சரி. சரி சரி, நீங்கள் ரெண்டு பேருமா சேர்ந்து முடிவு பண்ணுங்க. சரி, அது எல்லாம் தானாகவே சரியாகிடும். ஒன்று ரொம்ப போட்டு அதை இது பண்ண வேண்டாம். இன்ச் பை இன்ச்சாக கரெக்டாக இருக்கமானு எல்லாம் பார்த்துட்டு இருக்க வேண்டாம். ஒரு உத்தேசமாக ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போனாலே போதும். இன்ச் பை இன்ச்சாக கரெக்டாக வாழ்கிறோமா வாழ்கிறோமான்ட்டுலாம் பார்த்துட்டு ரொம்ப அளவு போட்டு பார்க்க வேண்டாம். ஜெனரலாக நல்லது நினச்சி நல்லது செஞ்சுட்டு போனாலே போதும். ஒன்று ரெண்டு தப்பு செஞ்சாலும் தப்பு இல்லை, அதனால் பிரச்சனை இல்லை. அப்பா
ஜனவன் அவங்க மாறுகா ஜனவன்ட்டே இருந்தாங்க. அந்த என்ன வருது, ஆனால் அவங்கள அன்பு அதிகமாக இருக்கும் பேசி. அதாவது இவங்க இல்லைன்னா அவளால் இருக்க முடியாது. என்ன என்ன காணும், என்ன லேட் ஆச்சுன்னா என்ன உங்கள் அப்பா என்ன காணா, இப்படி தான் அவர் இவ்வளோ லட்சி லட்சிக்க வரமாட்டார், எங்கனாலும் சொல்லி போக வேண்டியதாரா அப்படின்றதே இருக்கும். அந்த இது மாறி மாறி வந்துகிட்டே இருக்கும். ஆனால் இருந்தால் சண்டை விடும், சண்டை விடுவாங்க ரெண்டு பேர் மாதிரி. ஆனால் அவங்கள ஒரு எப்படி சொல்லாது, ஒருவேளை அளவு புதுமையாக ரெண்டு பேரும் ஒருத்தவங்க அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறதுனால அப்படி வரதும் ரெண்டு தெரியும். அதுதான் சொல்லணும்னு தோணுச்சு. அம்மாவுக்கு வந்து அவர் பண்ணுற செயலை வந்து பிடிக்கல, அதனால் அவங்களுக்கு கோவம் வருது. ஐயாவுக்கு வந்து அவர் பண்ணுற செயல் வந்து பிடிச்சிருது, அதனால் அவங்க செய்கிறாங்க. அது பிடிக்காதனால அந்த அம்மா வந்து ஐயாவை திட்டுறாங்க, அதனால் அதுதான் பிரச்சனை நான் நினைக்கிறேங்க ஐயா. அப்போ அந்த அம்மா வந்து ஏதோ பண்ணுறதை பண்ணிட்டு போட்டோம் அப்படின்னு விடுறதே பரவாயில்லைங்க ஐயா. அம்மா வந்து ஐயா இது வேணால் பண்ணிட்டு போட்டோம், அவர் விருப்பத்து எது வேணால் செய்யட்டுன்னு விட்டுட்டாவே போதுமாங்க ஐயா. இல்லை இல்லை, இப்போ இது வந்து ஒரு பெரிய பெரிய இஷ்யூவாக நம்ம எடுக்காமல் ஒரு சாதாரண விஷயமா எடுத்துகிட்டு போயிடணுங்கிற அவ்வளோதான். இது ஒரு ஒரு டிசைடிங் ஃபேக்டராக நடக்க வேண்டாம். இது ஒரு இதனால் நம்ம ஒரு பெரிய இஷ்யூ இல்லை. அது இதுவும் எத்தனையோ செயல்களில் இது ஒன்றுங்கிற மாதிரி எடுத்துகிட்டு போகணும் வழியே. இல்லை இது ஒரு சின்ன சின்ன விஷயமா ஃபேமிலியெல்லாம் நிறையா சண்டை வருது. இல்லை அது நம்ம வந்து அதான் சண்டை இதுகளை வந்து இப்போ நாம் இதில் தீர்ப்பு சொல்கிறதுக்கு இவங்க பக்கத்தில் தீர்ப்பு சொல்லவா அவங்களுக்கு தீர்ப்பு சொல்லவாங்கிற மேட்டர் இல்லை பார்த்தீங்களா. அது நல்லா இதை ஈஸியாக எடுத்துகிட்டு போங்கங்கிற மாதிரி உள்ள மேட்டர் தானே. அவங்க அதே நேரத்தில் வீடுகள்லன்னா இப்படி இருக்கத்தான் செய்யும், சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கத்தான் செய்யும். அது ஒரு பெருசாக நம்ம எடுக்கக்கூடாது. அது வந்து நான் அப்படி எடுத்துக்கிறது இல்லை, நாங்கள் அப்படியெல்லாம் இல்லை. வந்து அவர் சொன்னாரா அதுக்கு வந்து இவ்வளோ நாளுக்கு எப்பயுமே மதிப்பு அதிகமாக தெரிஞ்சுக்கிறது இல்லை. ஆனால் இவருக்கு வந்து இப்போ கொஞ்ச நாளாக ஒரு வருஷமாக ஏதோ ஒன்றுன்னா திருப்பி செய்வார், கேட்காதவங்களுக்கு கூட கொடுப்பாங்க, வழினா போய் போய் கொடுக்குற மாதிரி இருக்குது. அது நானும் கேள்விப்பட்டேன், அவரும் செய்கிறாரு. சாயந்தரம் ஆனாக்கா 500 ரூபாய்க்கு கூட 10 ரூபா நோட்டு எடுத்துகிட்டு போகிறாரு. சரி எதுக்கு எடுத்துகிட்டு போகிறாரு, நான் எங்கள் பையனுக்கு கேட்குறேன், கண்ணி எதுக்கு கண்ணு, அப்பா சில்லற சில்லறே எடுத்துகிட்டு போகிறாரு. தெரியலம்மா அப்படின்னு, சரி சாயந்தரம் ஏதாவது வசூல் ஏதாவது வெளியில் போவாங்க கொடுப்பாங்க சில்லற ஏதாவது கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. அப்புறம் பார்த்தா நிறையா பேருக்கு நான் ஏன் எதுப்படியே அப்படி செஞ்சாங்க, ஏங்க அப்படி போய் கூப்பிட்டு செய்கிறீங்க அப்படின்னா, நேற்று வரல அவங்க அதுக்கு 20 ரூபா, இவங்க என்ன அந்த அம்மா ரெண்டு நாளாக வரல அதுக்கு 10 ரூபா அப்படின்னு சொல்லி இப்படி கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்புறம் ஒரு டீ கடைகள் அது வந்து இவங்க எப்போவும் அது கொஞ்சம் தலசரமாக தான் எப்போ செலவு பண்ணுவாங்க. அதெல்லாம் நாங்கள் கண்டுக்கிறதில்ல. எங்கள் வீட்டில் வருமானம் வர்றதுனால நாங்கள் அதெல்லாம் வந்து 10 பேருக்கு எப்பயுமே செய்வோம். எங்கள் வீட்டுக்கு வந்து ஆளுங்களும் வந்து வேலை செய்வாங்க, நாங்களும் நிறையா செய்வோம். வெளியில் எங் சம்பாதிக்கிற காசில் பால் பால் வாசி வெளியில் எல்லாத்துக்கும் உதவி செய்வோம். எப்பயுமே கண்ட்ரோலில் வந்து இருக்க மாட்டோம், எப்பயுமே அவர் இது தான் எங்கள் வீட்டில். நாம் வந்து எதிர்த்து சொல்கிறதில்ல. அவர்கிட்ட இப்போ சொல்லும் போது கோப்பை தான் படுறாரு, இப்படியெல்லாம் செய்கிறீங்க இப்படிலாம் செய்யக்கூடாது. அப்போ ஒரு அளவு உதவி செய்யலாம், அது எப்படி செய்யணும் யாருக்கு செய்யணும் அப்படி அந்த மாதிரி செய்யணும். அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு வேண்டாம் கொஞ்ச நாள் கழித்து கூட கொடு அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க மறுபடியும் வச்சுட்டு மறுபடியும் நம்மளே லொல்லு பண்ணுற மாதிரி ஒரு மாதிரி. அந்த மாதிரி அவங்களுக்கு எல்லாம் வாய்ப்பு வசதி இருக்குது, நம்மளுக்கு எதுக்குங்கன்னு சொல்லி இப்போ தான் நான் அதை கொஞ்ச நாள் இப்போ சொல்கிறேன், இப்படியெல்லாம் பார்த்து நடந்துக்கோங்கன்னு. அது கூட அவர் வந்து நம்மளை பெருசாக திட்டுறதில்லை, ஒன்றும் சொல்கிறதில்ல. அதுக்காக நான் இப்போ இவர் இப்போ தான் அப்படி செய்கிறாரு, அந்த கை கழுவும் போது ஒன்று ரெண்டுன்னு செய்கிற மாதிரி அந்த குணம் வந்து மாறின மாதிரி இருக்குது. அது கேட்கலாங்களா இல்லை அவர் போக்கிலேயே விட்டுடலாமான்னு சொல்லி தான் உங்களை கேட்குறோம். மற்ற பிரச்சனைலாம் எங்களுக்கு இல்லைங்க. சரி, அது பிரச்சனையாகாமல் இருக்கிற வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாமே கண்ட்ரோலாகப்போ. உங்களுக்கு உள்ள வருமானம் நல்லா இருந்துன்னு சொன்னால் தாராளமாக இப்படி பண்ணுங்கள், வருமானத்தில் பிரச்சனைன்னு சொன்னால் கொஞ்சம் குறைச்சிக்கிடுங்க. நாங்கள் எப்பயுமே எளிமையாக வந்து எல்லாருக்குமே செய்வோம், அது எங்கள் வீட்டில் அப்படி தான் இருக்குது. அது நாங்களும் கண்ட்ரோலே எங்கள் பசங்களும் கண்ட்ரோல் பண்ணுறதில்ல. அவரே வந்து இப்போ ஏதோ ஒன்று சொல்லும் போது இப்படி சொல்லும் போது தான் இவருக்கு இந்த மாதிரி இருக்கிறதுனால அப்படி எதா செய்கிறாரா அப்படிங்கிறத மனசுக்குள்ளே இருக்குது. அதுதான் உங்களை கேட்கலாம், ஐயா என்ன சொல்கிறாரு அதுக்கு ஏதோ விளைவு கிடைக்குமா அப்படிங்கிறதுனால உங்களை கேட்டேன். நன்றிங்க ஐயா. கேள்வி இருக்கு, எனக்கு ஒரு அனுபவத்தை ஒன்று சொல்லுதேன். தேவைகள் இல்லாத இடத்துல நம்ம உதவி செய்கிறது வந்து அதுக்கு மதிப்பு இல்லாமல் போயிடுது. அது வந்து அவங்க சொல்கிறது வந்து எனக்கு சரிப்படுது. ஏன்னா தேவை இல்லாமல் இருந்தாங்க இருந்தாங்கன்னு கொடுத்தோம்னா அவங்களுக்கு அதனுடைய வேலைச்சுன்னு தெரிய போகிறதில்ல, அவனுடைய அருமையும் புரிஞ்சுக்கிட போகிறதில்ல. எங்கள் நான் இருக்கிற கடைக்கிட்டேயே ஒரு ஆத்தணி பைப்பு உண்டு, அதை வந்து ரிப்பேராகி கிடந்தது. அப்போ சரி நான் வேணால் சரி பண்ணி தரேன், நீங்கள் எவ்வளோ ஆகுதோ கொஞ்சம் பிரித்து தந்துடுங்க அப்படின்னு சொல்லி ரெடி பண்ணி கொடுத்துட்டேன்.
அப்புறம் பார்த்தோன்னா ரெடி பண்ணுறதுக்கு எல்லாம் தண்ணி அடிச்சுட்டு தான் இருக்காங்களே தவிர நமக்கு கூட்டு கூட்டு கேட்டு பார்க்கும் நான் ஒரு கூட தானே அடிக்கேன் அப்படி இப்படி இப்படின்னு சொல்லிட்டு அப்படி இப்படி நம்பிட்டுருந்தாங்க. கொஞ்சம் பேர் கொடுத்தாங்க. அப்போ மறுபடியும் கொஞ்ச நாள் கழித்து அதே பைப்பு மறுபடியும் உடஞ்சி போச்சு, ரிப்பேர் ஆகி போச்சு. எல்லாரும் வந்து நான் தந்துருந்தேன் நான் தந்துருந்தேன் சரி பிடி தந்துருது சரி பிடி ஒரு ஒரு நாள் தான் போட்டேன், ரெண்டு நாள் போட்டேன். ரெண்டு நாள் போட்டோன்னே எல்லோரும் வந்து நான் அட்வான்ஸானு தரேன் இந்தாங்க எனக்கு பைப்பை ரெடி பண்ணித்தாங்க ரெடி பண்ணித்தாங்க அது இல்லாமல் கஷ்டமாக இருக்குது கஷ்டமாக இருக்குது அப்படிங்காங்க. அப்போ அவங்க தேவைன்னு வரும்போது தான் வந்து அந்த செயலுக்கு மக்கள் வந்து மதிப்பு கொடுப்பாங்களே தவிர தேவையில்லாமல் நம்ம உதவி செஞ்சோம்னா அது நமக்கு தான் பாதிப்பாக இருக்குது. அதனால் அவங்க தேவையை அறிஞ்சு கணக்கு பண்ணி நம்ம உதவி செஞ்சிட்டோம்னா அது கரெக்டாக இருக்கும்னு எனக்கு தோணுது. இது என்னுடைய அபிப்பிராயம். இன்னொன்று என்னென்னா, இப்போ நீங்கள் இந்த